நம் எழுத்தாலோ அல்லது பேச்சாலோ பிறரை நம் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற தேவையில்லை. மனதுக்கு சரி எனப்படுவதை செய்வோம். பிறர் எப்போது வேண்டுமானாலும் திறந்து பார்க்கக்கூடிய திறந்த புத்தகமாக நம் வாழ்க்கை இருக்கட்டும். தன் மனதில் ஒருவர் தானே உறுதி ஏற்காதவரை வெளியிலிருந்து மேற்கொள்ளப்படும் எந்த உந்துதல்களுக்கும் எந்த வலிமையும் இருக்க முடியாது. எனவே யார் என்ன விமர்சனம் செய்தாலும் குறை கண்டாலும் தொடர்ந்து செயலாற்றுவது ஒன்றே நாம் செய்ய வேண்டியது என அண்ணல் உரைக்கிறார். தாமே உணர்ந்து வருபவர்கள் பின் உணர்ந்து நம்மை தொடர்வார்கள் என்பதையே தமது பேச்சு எழுத்து மூலம் சொல்லி வந்தார் அண்ணல் காந்தியடிகள். காந்திய கருத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் ஒத்து வருமா? எக்காலத்திலும் அக்கருத்துக்கள் பயன்படுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்ப நாம் கேட்கிறோம். வேதங்கள், புராணங்கள், உபநிஷத்துக்கள் போன்றவைகள் யுகம் யுகந்தோறும் பேசப்பட்டு வருகிறது. இவ்வுலகம் வாழும் வரை அவையும் நம்முடனே இருக்கும் என்று சொல்கிறார்கள். காந்தி சொல்கிறார், உண்மை என்பது உலகம் வாழும் வரை இருக்கும். நான் உண்மையை கடைப்பிடிக்கிறேன், நான் உண்மையை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன், சாகும் வரை உண்மையை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன், உண்மையை பற்றி ஆய்ந்து கொண்டே இருப்பேன், ஆனால் உண்மை அழியாது. எனவே அவர் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் உண்மைக்கு புறம்பானவை கிடையாது. எனவே அவர் கருத்துக்கள் என்றுமே வாழும் என்று தான் நாம் கொள்ள வேண்டும். அது உண்மையும் கூட. அவர் சொன்னதை செய்தார், செய்ததை சொன்னார், அதை நடத்தியும் காட்டினார். மக்களிடம் எதை எடுத்து சொல்ல வேண்டும், எப்படி எடுத்து சொல்ல வேண்டும், அதிலே சிறிதளவு கூட சுயநலம் இருக்கக்கூடாது என்ற மிக கவனத்துடன் தன் கருத்துக்களை சொன்னார். ஆகவே தான் அவர் உலகிற்கே சொன்னார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையே செய்தி என்று உலகத்திற்கே சொன்னார். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே சொன்னார். ஏன் என்றால் அதில் வெளிப்படைத்தன்மை இருந்தது. அந்த வெளிப்படைத்தன்மை தான் அவருடைய உயர்வுக்கு காரணம், அவருடைய அழியா தன்மைக்கு காரணம். எந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அதை நன்றாக ஆராய்ந்து செயல்படுத்த முடியுமா, இது மனித குலத்திற்கு பயன்படுமா என்று தான் சொல்லியிருக்கிறார். உதாரணமாக அவர் எடுத்துக்கொண்ட அத்தனை சத்தியாகிரக போராட்டங்களுமே வெற்றி பெற்றதற்கு காரணம் அதில் சிறிதளவு கூட சுயநலம் கிடையாது, சிறிதளவு கூட தனக்காக தன்னுடைய மதிப்பு ஏற்படுவதற்காக செய்தது அல்ல. அதிலே நாம் இன்னொரு வேடிக்கையும் பார்க்கலாம். பிரிட்டிஷாரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் யாரை நம்புவீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் காந்தியை நம்புவேன் என்று சொல்கிறார். பிரிட்டிஷார் காந்திக்கு எதிரி என்ற பார்வையோடு நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரிட்டிஷார் காந்தியை நண்பனாக பார்க்கிறான். இர்வின் பிரபு சொல்கிறார், காந்தியிடம் நான் எதை வேண்டுமானாலும் சொல்லுவேன், அவரிடம் நம்பகத்தன்மை இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு காந்தி இயங்கினார் என்றால் உண்மை எந்த அளவிற்கு ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு போராட்டத்திலும் ஈடுபடுகிற பொழுது தவறுகள் நிகழ்ந்தால் அந்த தவறுகளை தானே ஏற்றுக்கொண்டார். நீதிபதியிடம் நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்கிறார். புரூம்ஸ்ஃபீல்ட் அவர்கள் அச்செய்தியை கேட்டு அயர்ந்து போய்விட்டார். அந்த அரங்கத்தில் அவருக்கு தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது உலகத்திலே நடந்திராத ஒரு நிகழ்ச்சி அன்று நடந்தது, எழுந்திருந்து அவருக்கு தீர்ப்பு கொடுத்தார். காந்தி போய்விட்டதா, போய்விடுமா? இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் நிச்சயமாக நினைக்கலாம், காந்தி வாழும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை காந்தியம் இருக்கும். ஏனென்றால் அவருடைய செயல் திட்டங்கள் அத்தனையும் மக்களுடைய நன்மைக்காகவும் மக்கள் ஆனந்தமாக வாழ்வதற்காகவும் ஏற்பட்டவை, சுய பரிசோதனை செய்து ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள். மேற்பார்வைக்காக பார்த்தால் செயல்படுத்த முடியாது என்று தோன்றலாமே ஒழிய உண்மையாகவே அவை செயல்படுத்தக்கூடியதுதான். ஆனால் இன்றும் மறியல் செய்கிறார்கள், நாங்கள் காந்திய வழியிலே மறியல் செய்கிறோம் என்கிறார்கள். போராட்டம் செய்கிறார்கள், எங்கள் போராட்டம் அறவழி என்று சொல்கிறார்கள். காந்திய போராட்டம் என்று சொல் காந்தியை அவர்களால் நகர்த்த முடியவில்லை.
ஒவ்வொரு செயலிலுமே அவர்கள் எதிர்மறையாக செய்தாலும் காந்தியை அவரால் புறந்தள்ள முடியவில்லை. அதே போல் சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நீ ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுத்து நீ வாழ வேண்டும், பகிர்ந்துண்டு வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த பகிர்ந்துண்டு வாழுதல் எங்கிருந்து வந்தது? காந்தியிடம் வந்தது. ஆனால் வளர வளர அந்த பகிர்தல் பண்பு போய்விட்டது. காரணம், நம்முடைய பார்வை கோளாறாக இருப்பதால் குற்றம் கடந்தார். ஆகவே மேலெழுந்த வாரியாக படித்துவிட்டு காந்தி நம்முடன் இருக்க முடியாது, நம்முடன் வாழ முடியாது, உலகம் இருக்கும் வரை காந்தி வாழமாட்டார் என்று சொல்வதெல்லாம் கட்டுக்கதையாகும் என்பது. மை காந்தி, டாக்டர் ஜான் ஹெய்னஸ் ஹோம்ஸ் எழுதியுள்ள இப்புத்தகம் 1953 ஆண்டு ஹார்பர் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. டாக்டர் ஜான் நியூயார்க்கில் உள்ள கம்யூனிட்டி சர்ச்சில் முக்கிய பொறுப்பு வகித்தவர். அமெரிக்காவில் காந்தியடிகளின் கருத்துக்களை பரப்புவதில் முனைப்புடன் செயல்பட்டவர். அண்ணலின் அமைதி மற்றும் அகிம்சை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். அதையே தம் வாழ்நாளின் லட்சியமாகவும் மேற்கொண்டவர். When I think of Gandhiji, I think of Jesus Christ என ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டார். உணர்வு பூர்வமாக காந்தி தன் வாழ்க்கை பாதையை எங்கனம் மாற்றி அமைத்தார் என்பதையும், காந்தியை கண்டறியாமல் போயிருந்தால் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு குறித்தும் டாக்டர் ஜான் இப்புத்தகத்தில் விவரிக்கிறார். தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளோடு கடித போக்குவரத்து கொண்டிருந்த டாக்டர் ஜான் இந்தியாவிற்கு பயணம் செய்து காந்தியடிகளை சந்தித்தும் இருக்கிறார். ஒரு அமெரிக்கரின் பார்வையில் அண்ணல் குறித்த முக்கியமானதொரு ஆவணமாக இந்த புத்தகம் திகழ்கிறது.